தொல்லியல் துறை பட்டய படிப்பில் சேர்வதற்கு தமிழ் மொழியையும் தகுதி படிப்பாக சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், அண்மையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பல்கலைக்கழகத்தில் முதுகலை தொல்லியல் பட்டய படிப்பில் சேர்வதற்கு சமஸ்கிருதம், பாலி, பிரகிருத், அரபி மற்றும் பார்சிய மொழிகளில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பல்வேறு மொழிகளில் உள்ள 48,000 பழங்கால கல்வெட்டுகளில் 28,000க்கும் அதிகமானவை தமிழில் உள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2004ஆம் ஆண்டு நாட்டின் செம்மொழியாக முதன்முதலில் தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டிருந்ததையும் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ்மொழியை தொல்லியல் துறை பட்டய படிப்பில் சேர்வதற்கான தகுதி படிப்பாக சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.